தெய்வீகமான திருச்சி டவுனுக்குள்ள இப்படி டவுசர் சட்டையோட அலையறாளுல இந்தா கேக்குறேன். ஏய் நில்லடா நில்லடா, பாத்ரூமுக்குள்ள குளிச்சுப்புட்டு மாத்து துணி கூட மாத்தாம எங்க போயிட்டு இருக்கீயா? கே போல்றே நீங்க வடநாடா? அதானே பாத்து தமிழ்நாட்டு கரப்புல இப்படி டெஸ் பண்ணாதீங்களே. டீசல புல்ல பண்ணிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. நான் என்ன திருச்சி கூறுவா போறேன்? நாலு கார்ல பவனி வந்து அங்க உள்ளங்கிட்டேன் அருமண்ணா பெருமண்ணா அந்த சேனான்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாருன்னு பில்டப் பண்றதுக்கா நான் என் பைக்லயே போறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேல ஏறும், நான் பஸ் உள்ள ஏறுவேன். வேணண்டா சொன்ன கேள் வேணண்டா. நீ தான் பிள்ளை உர்றா உர்றானே, அதான் பாசமா ஒன்று விட்டேன். ஏன் கணேசா ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு, நீ குறுக்கு தெரியே இந்த குதி குதிக்கிற என்னது? ஓ இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா? என்னடா மாப்ள நீ பாட்டு சொல்லாமல வந்து பஸ்ல இருக்க? இல்லடா, ஒரு பொண்ண பார்த்தேன் என் கூட ஸ்கூல்ல படிச்ச ராதிகால, அவள மாதிரியே இருந்தா போய் கேட்டேன் யாரும் தெரியலங்கற. சரி சரி வா போலாம், மாரி பண்ண தேடுவாரு. மாரி பண்ண சித்தப்பா இல்ல? எல்லாம் அப்படிதான், வந்து வண்டி ஓட்டு மாப்ள. இந்த கடை இன்னும் அப்படியே இருக்கடா. நல்லா இருக்கடா. நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்க? உள்ள வா. எங்க அப்பா பேச்ச கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே, ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கோனா? பெல்லு கம்பெனில என்ன என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியல. சைக்கிள் பெல்லு வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ? அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்க. நீ உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல் அடிச்சது என்ன மச்சா? நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியா பொருத்தல வீணா போன அத்தனை எருமையிலையும் நான் தான் மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து ஒரு கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. ஆபீஸ் உள்ள இருந்து பார்த்த ஆபீஸ் தெரியுமா? தெரியாது. இங்க இருந்து பாரு ஆபீஸ் எப்படி முழுசா நல்லா தெரியுதுன்னு. இது உனக்கு தேவையா? இது தேவையா? தேவையா? அண்ணா கசாரைக்கு ஆதரவு. ஹேண்ட் பார் பெண்ட் ஆயிருச்ச, எடுத்துற வேண்டியதே. இந்த பழக்கத்தை இன்னும் அடங்க விடல.
மாப்பிள்ள, கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் காலை தூக்குற மாதிரி. உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கேவலமான பழக்கம்? தங்கமணி கிளினிக்கு அங்கமான டாக்டர்ல போ. வாங்க. என்னடா கும்பல டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடிபட்டுருச்சீங்க? எங்க அடிபட்டிருக்கு? எப்பவுமே சைக்கிள் காரதே வந்து இடிப்பேன், டீப்பு பஞ்சராவு. இப்ப என்ன, ஒரு காருக்காரே கண்ட்ரோல் இல்லாம என் மேல வந்து இடிச்சு என்ன கையில அடிபட்டுதா, கால்ல அடிபட்டுதா, எங்க அடிபட்டிருந்தாலும் உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். நான் பாக்குறேன். சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு அது மலையாள பொண்ணாவே ரெண்டு போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ட்டு போவோம். ரெண்டு சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் கொட்டாச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் கொட்டாகு. லீக் ஆன தொலைச்சுக்கலாம் வா. நீ என்ன தொலைக்காம போக மாட்டே. என்னடா சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு என்னென்னவோ தோணும், ஆனா ஒன்றும் தெரியாது. உடம்புல என்னென்னவோ பண்ணும், ஆனா ஒன்றும் புரியாது. சில பேர் நல்லா காய வச்சு ஆட்டு வாட்டரா குடிக்கிறாங்க, சில பேர் பிரிச்சுக்குள்ள வச்சு சிலு சிலு வாட்டரா குடிக்கிறாங்க. குளுகையோட சாப்பிடுறாரியா, தண்ணி குடிக்கிறதுல கூட டைட்ட மெயின்டெய்ன் பண்றாரு. எதுக்கு டயட்? உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடுறாரியா? அப்படியா? சரி, நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு, அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். அது பாக்கெட்ல வரது இல்ல, பாட்டில்லவே வரும். கூரியர்ல அனுப்புனா குட்டி தீத்துருவாங்க. நான் வரும்போது 4 பாட்டில் புடிச்சுக்கிட்டு வரையா? சரி, போன தம்பிட்ட கொடு. ஊர்காரங்களா ஓப்பாங்க.
ஏண்டா ஒரு பொட்டை பிள்ளைய நட்டநடு ரோட்ல இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அந்த புள்ள அங்கட்டு நிக்குதே, நான் அங்கட்டு நின்று சைக்கிளுக்கு பெண்டு தானே எடுத்தேன். காலி பைய மாதிரி இந்த புள்ள கைய புடிச்சு இப்படி இழுத்தானா, இல்ல பொறுக்கி பைய மாதிரி இந்த புள்ள இடுப்ப புடிச்சு இப்படி கில்லனா, இல்ல முள்ள மாதிரி பைய மாதிரி இந்த புள்ளைய புடிச்சு எதுவுமே பண்ணல சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டேடா. எப்படா தப்பிக்கிறது ஐடியா? இது இரும்பு செயின் இல்லடி, இரும்பு கோட்டை. எல்லாரும் உட்காருங்க. பயப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் செட்டில் ஆகுறாங்க. இப்படி எல்லாம் ஆகணும் தெரிஞ்சுதான் நாங்க வரும்போதே பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். என்னத்தடா கருங்கல்ல தான் வரத்த கும்குமே கருங்கல்ல கண்டா பயந்து ஓடிடும். இந்த கணேசி என்ன பண்ணுவேன்? அண்ணா அண்ணிய பார்க்க போறேன். அண்ணி ஓகே சொல்லணும்னு உன் தலையும் பயிரங்கிட்ட வேண்டிக்க. இன்னும் முறைக்கிற உனக்கும் கல்யாணம் கட்சியில உண்டு. என்ன தம்பி இதுக்கு போய் யாரு பொண்ணு? உனக்கு தான் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம குட்டி பாண்டியாபுரத்துல பல புகர்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கு. என்ன கணேசா சொல்ற? ஐயோ கேட்ட திறந்து வச்சா எதையாச்சும் ஒரு புகரை கல்லிக்கிட்டு ஆத்தாங்கிறப்பகிட்டு போயிருது. என்ன கேட்ச ஸ்பாட்ல பிகரோட மாட்ட போற? அன்னைக்கு அடிக்கிற அடியில பூச்சி வண்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு தெரிய போறேன். ஏய் எல்லாமே இதுக்கு புரியுதுப்பா. இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாக்கு சினிமா நடிகர்களை கூட்டு வரலான்னு இருக்கோம். யார கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. சூர்யா கூப்பிடுவா? இல்ல இல்ல ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, நான் உலகநாய கமலஹாசனை கூட்டு வரட்டுமா? ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். எதுக்கு 20,000 ரூபாய்? மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு ஃப்ளைட்ல வரணும். வழியில குடிக்கிறதுக்கு டொரினோ குடுக்கணும், சிறுதண்டா குடுக்கணும். இதப்பா 10,000 ரூபாய் அட்வான்ஸ். அப்படி தேவர்மே கமலஹாச வேணுமா இல்ல தசாவரா கமலஹாச வேணுமா? எந்த கமலஹாச வேணும்னு கரெக்டா சொல்லி புடுங்க. அவர் வந்தாலே எங்களுக்கு பெருமை தானையா? அவர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உலக நாயன் கமலஹாசன் இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு, பாடுங்கனே. ஓஹோ என்ன அருமை! கூட்டு மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிரா. எங்க ஆண் பேர் பெண்டு இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா? பெண்ணுக்கு பெண்டு எடுத்தது மாதிரி ஆச்சு, செஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. போயிட்டு இருக்கும். தலையில தூக்கி வச்சுட்டு தெரியுமா?
மாப்பிள சூப்பர் ஐடியாடா, ஓடியா சைக்கிள் துப்புவோம். என்னடா வேணு? அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கல்ல. எங்க ஊருக்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா, ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டா.